அனைவருக்கும் ஆத்ம தளிர் சேனலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஆடு இந்த இனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆடு என்பது ஒரு தாவர உண்ணியும் பாலூட்டி விலங்கினமும் ஆகும். ஆடுகளுடைய தாயகம்னு பார்த்தா தென்மேற்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பா. ஆடு மனிதனால் வெகு காலத்துக்கு முன்பிருந்தே பழக்கப்பட்ட விலங்குகளில் ஒன்றாக இருக்குது. 300க்கும் மேலான ஆட்டினங்கள் உள்ளன. ஆடுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வளர்க்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. 1,000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆடுகள் அவற்றின் இறைச்சி மற்றும் பால், முடி, தோல் ஆகியவற்றிற்காக வளர்க்கப்பட்டு வர்றதா அறியப்பட்டிருக்குது. தற்காலத்தில் இதனை செல்ல விலங்காகவும் வளர்க்குறாங்க வீடுகளில். உலகம் முழுவதும் 92.4 கோடி ஆடுகள் உள்ளதா அறியப்பட்டு இருக்குது. வரலாறுன்னு பார்த்தா மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கினங்களுள் ஆடும் ஒன்றாகும். அனடோலியாவில் உள்ள சக்ரோஸ் மலைத்தொடர்தான் ஆடுகளின் பூர்வீகம் என்று மரபணு சோதனை நமக்கு காட்டுகின்றன. ஆடுகளில் இனத்தை பொறுத்து உடல் எடை வேறுபடுகிறது. சிறிய ஆடுகள் 20-27 கிலோ எடையில் இருக்கும். பெரிய ஆடுகள் போயர் ஆடு போன்ற இனம் 140 கிலோ எடை வரைக்கும் வளருது. பெரும்பாலான ஆடுகளுக்கு இயற்கையாகவே 2 கொம்புகள் இருக்கும். அவற்றின் வடிவமும் அளவும் ஆட்டினத்தை பொறுத்து மாறுபடும். இவற்றின் கொம்புகள் கெரட்டின் முதலான புரதங்களால் சூழப்பட்ட எலும்புகளால் ஆனவை. ஆட்டின் கொம்புகள் அவற்றின் பாதுகாப்புக்காகவும் அவற்றின் ஆதிக்கத்தை எல்லையை காக்கவும் பயன்படுகின்றன. ஆடுகள் அசைப்போடும் விலங்குகள். இவை 4 அறை கொண்ட இறைப்பையை கொண்டுள்ளன. பெட்டையாடுகளின் மடியில் 2 காம்புகள் உள்ளன. எனினும் விதிவிலக்காக போயர் ஆட்டுக்கு மட்டும் 8 காம்பு வரை இருக்குமாம். ஆடுகளுக்கு கண்ணின் கருமணியானது கிடைமட்டமாக கோடு போன்று காணப்படும். பொதுவாக ஆடுகள் 15-18 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுது. இறைச்சிக்காகவும் பால் பெறுவதற்காகவும் ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன. ஆட்டிறைச்சி பொதுவாக தெற்காசிய நாடுகளில் கோழி இறைச்சிக்கு பிறகு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டு இனங்கள்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பல ஆட்டு இனங்கள் இருக்குது. அதில் கொடி ஆடு, கன்னி ஆடு, பல்லை ஆடு என்பன குறிப்பிடத்தக்கவை. வெள்ளாடு. வெள்ளாடு என்பது ஒரு வளர்ப்பின ஆடு ஆகும். இந்தியாவில் மட்டும் 19 இனங்கள் காணப்படுகின்றன. அதில் தமிழ்நாட்டில் கன்னி ஆடு, கொடியாடு, சேலம் கருப்பு ஆடு ஆகிய இனங்கள் பரவலாக இருக்குது. இது பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் வீடுகளில் வளர்க்கப்படுது. வெள்ளாடு தலைகளை மேயும், குறும்பாடு புல்லை மேயும். துரு, துருவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் மயிரடர்ந்த காட்டாடும் வளர்க்கப்படும். வீட்டு விலங்காக வளர்க்கப்படுது. வெள்ளாட்டை கயிற்றில் கட்டி கொண்டு மேய்க்கலாம். குறும்பாடும் செம்மறியாடும் மந்தை மந்தையாக, அதாவது கூட்டங்கூட்டமாக காடுகளில் போய் மேய்க்கப்படும். பல வகையான இலை தலைகளை மேய்வதால் வெள்ளாட்டு பால் மருத்துவ குணம் நிறைஞ்சதாக சொல்லப்படுது. குடற்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இந்த வெள்ளாட்டு பாலுக்கு இருக்குது. மகாத்மா காந்தி வெள்ளாட்டுப்பாலை ரொம்ப விரும்பி சாப்பிட்டதா சொல்லப்படுது. பொதுவாக வெள்ளாடுகளுடைய தீவனத்தை 5 வகையாக பிரிக்கலாம். 1 அடர் தீவனம், 2 உலர் தீவனம், 3 இணை உணவு, 4 தாது உப்பு கலவை, 5 வைட்டமின் கலவை. இதில் அடர் தீவனம் அப்படிங்கிறது குறைந்த அளவு நார்பொருள்களையும் அதிக அளவு ஜீரணிக்கத்தக்க சத்துக்களையும் உள்ளடக்கியது ஆகும். உலர் தீவனம் அல்லது பச்சை தீவனம், இது அதிக அளவு நார்ச்சத்து பொருள்களை உள்ளடக்கியதாகும். இணை உணவு அப்படிங்கிறது
ஆடுகளின் உடல் நலத்தினை எப்போதும் ஒரே சீராக வைத்திருக்க உதவும். தாது உப்பு கலவை அப்படிங்கிறது உடல் பரிணாம வளர்ச்சியில் பெரும் பங்காற்றக்கூடியதாக இருக்குது. வைட்டமின் கலவை அது வந்து ஆடுகள் பொதுவாக சாப்பிடக்கூடிய உணவுலருந்தே அதுக்கு கிடைச்சிருது. கன்னி ஆடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு வெள்ளாட்டு இனமாகும். இந்த ஆடு தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் வீடுகளில் வளர்க்கப்படுது. இந்த ஆடுகள் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களின் சில பகுதிகளில் மட்டும் காணப்படுபவை. தென் தமிழகத்தில் உள்ள கன்னி நாய்கள் தோற்றத்தில் இந்த ஆடுகளைப் போல உள்ளதால் அவை கன்னி நாய் என பெயரை பெற்றன. இவ்வகை ஆடுகள் தமிழகத்தில் காணப்படும் ஆடுகளிலேயே உயரமானவையாகவும் கருமை நிறம் கொண்டும் முகத்திலும் காதுகளிலும் கழுத்திலும் இரு வெள்ளை கோடுகள் கொண்டும் இருக்கும். கொடி ஆடு. கொடி ஆடு என்பது தமிழகத்தின் ஒரு வெள்ளாடு இனமாகும். இவை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் மற்றும் கருங்குளம் போன்ற பகுதிகளில் பரவல காணப்படுது. இந்த ஆட்டினுடைய உடல் அமைப்பு மெலிந்து காணப்படும். நீண்ட கால்களை கொண்டு உயரமாகவும் இவற்றின் கொம்புகள் நல்ல நீளமாகவும் பார்க்க கம்பீரமாகவும் இருக்கும். காதுகள் நடுத்தர அளவில் வெளிப்புறமாக வளைந்திருக்கும். கீழக்கரிசல் ஆடு அல்லது அடிக்கருவை ஆடுன்னு ஒரு ஆடு இனம் இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரிய செம்மறி ஆட்டு இனங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஆடு இறைச்சி தேவைக்காக வளர்க்கப்படுது. ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக இந்த ஆடுகள் வளர்க்கப்படுது. மேச்சேரி ஆடு. இது தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு செம்மறி ஆட்டு இனமாகும். இந்த ஆடுகள் சேலம் மாவட்டத்தின் மேச்சேரி, கொளத்தூர், நங்கவல்லி, ஓமலூர் மற்றும் ஈரோடு தருமபுரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் காணப்படுது. சென்னை சிவப்பு ஆடு. சென்னை சிவப்பு ஆடு என்பது வட தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு செம்மறியாட்டு இனமாகும். இது பெரும்பாலும் இறைச்சி தேவைக்காகவே வளர்க்கப்படுது. இந்த இன ஆடுகள் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் காணப்படுகின்றன. திருச்சி கருப்பு ஆடு. தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு செம்மறியாட்டு இனமாகும். இவை பெரும்பாலும் இறைச்சி தேவைக்காகவும் முரட்டு ரோம உற்பத்திக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் திருச்சி, பெரம்பலூர், தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களில் இந்த ஆடு காணப்படுது. வேம்பூர் ஆடு. தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு செம்மறியாட்டு இனமாகும். தூத்துக்குடி மாவட்டத்தின் வேம்பூர், மேலக்கரந்தை, கீழக்கரந்தை, நாகலாபுரம் பகுதிகளிலும் விருதுநகர் மாவட்டத்திலும் காணப்படுகின்றன. வேம்புத்தூர் ஆடு. தமிழ்நாட்டில் காணப்படும் ஒரு செம்மறியாட்டு இனமாகும். இவை பெரும்பாலும் இறைச்சி தேவைக்காகவும் கம்பளி உற்பத்திக்காகவும் வளர்க்கப்படுகின்றன. இந்த இன ஆடுகள் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காணப்படுகின்றன. மேகரை ஆடு. மிக கடுமையான பஞ்சம் தாங்கும் ரகம் இது. தமிழகத்தின் மேற்கு பகுதிகளான ஈரோடு, கோவை, திருப்பூர், ஊட்டி, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர் பகுதியில் இந்த வகை ஆடுகள் அதிக அளவு காணப்படுது.
மிக கடுமையான பஞ்சம் தாங்கும் ரகம். நோய் எதிர்ப்பு சக்தியில் முதல் தரம். கிடாய்க்கு மட்டும் கொம்புகள் இருக்கும். நடுத்தர உயரத்தில் நல்ல சதை பிடிப்போட சுத்தமான வெள்ளை நிறத்தில் இந்த ஆடுகள் இருக்கும். உடலின் நிறம் கடும் வெப்பத்தையும் தாங்கும். இறப்பு விகிதம் மிக மிக குறைவு. கொடி ஆடுகள், இதை போரை ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த வகை போரை ஆடுகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுது. மற்றபடி தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இந்த ஆடுகள் காணப்படுகின்றன. கடலோர மாவட்டங்களுக்கு ஏத்த இனம் இந்த கொடி ஆடு. நல்ல உயரம், நீண்ட கழுத்து, உயரமான கால், ஒல்லியான உடம்பு, இதுதான் கொடி ஆட்டோட அடையாளம். கொடி ஆட்டுக்கு காலும் கொம்பும் நல்ல நீளமாக இருக்கும். 15 மாச வயசுல 3 அடி உயரத்துக்கு வளர்ந்து பார்க்கவே கம்பீரமா இருக்கும். விவசாயத்தின் உப தொழிலாக இருந்து வந்த ஆடு வளர்ப்பு இன்று பிரதான தொழிலாக மாறி நல்ல வருமானம் கொடுத்து வருகிறது. காரணம், ஆட்டுக்கான சந்தை இன்று வளர்ந்து நிற்பதுதான். கிலோ ஆட்டுக்கறி கிட்டத்தட்ட 1000 ரூபாயை தொட்டு நிற்கிறது. சந்தை நன்றாக இருப்பதால் ஆடுகளின் உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டால் ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஆடு வளர்ப்பை எடுத்துக்கொண்டால் மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு, கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு என்று 2 வகையில் மேற்கொள்ளலாம். இதில் 2 கலந்த மாதிரியும் ஆடுகளை வளர்க்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்த்தால் பசுந்தீவனத்துக்கும் செலவிடும் தொகை பெருவாரியாய் குறையும். இன்னொரு சொந்த நிலம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டகை அல்லது பட்டி அமைப்பதற்கான இடம் இருந்தால் போதும். ஆடுகளை வாங்குவதற்கான முதலீடு மட்டுமே ஆரம்ப கட்ட தேவையாக இருக்கும். சொல்லப்போனால் 50,000 ரூபாய் முதலீட்டில் 4 ஆடுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பித்து விடலாம். கொட்டில் முறையில் கொட்டிலுக்கு முதலீடு, ஆடு வாங்குவதற்கு ஒரு முதலீடு, பசுந்தீவனம் வளர்ப்பு, பராமரிப்பு என்று அதற்கான தேவைகள் அதிகம். இதில் உங்கள் தேவையை பொறுத்து வளர்ப்பு முறைக்கான முறைகளை தேர்ந்தெடுக்கலாம். ஆடு வளர்ப்பில் வெள்ளாடு, செம்மறியாடு என 2 வகைகள் இருக்கின்றன. பெரும்பான்மையானோர் வெள்ளாடு வளர்ப்பதைத்தான் தேர்ந்தெடுக்கின்றனர். அடுத்ததாக செம்மறியாடு வளர்ப்பை தேர்ந்தெடுக்கின்றனர். மேற் சொன்ன முறையில் 2 வகையான ஆடு வளர்ப்பையும் மேற்கொள்ள முடியும். ஆடு வளர்ப்பில் குட்டிகள்தான் வருமானம். அதனால் இன்றைய குட்டிகள் நாளைய ஆடுகள் என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்றவாறு ஆடு வளர்ப்பை மேற்கொள்ள வேண்டும். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.